வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் கேரட் கீறு வச்சு காட்ட போறேன், வாங்க பாக்கலாம். ஒரு கேரட் நறுக்கி வச்சிருக்கேப்பா, அதே அளவுக்கு தேங்காய் சில்லு நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டே ரெண்டு ஏலக்காய், நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். அவங்கவுங்க தேவைக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரையை போட்டாச்சு, இஞ்சியை போட்டாச்சு, தேங்காயை போட்டாச்சு, ஏலக்காயை போட்டாச்சு, இந்த கேரட்டை போட்டாச்சுப்பா. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம சட்னி அரைச்ச மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வரேன். இப்போ சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன்ப்பா, நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன். இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கலாம்ப்பா. இதை கழுவி கழுவி கூட இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி நம்ம வடிக்கணும். சியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கழுவி இதில் ஊற்றியாச்சுப்பா. இதை நல்லா இப்படி கிண்டி வடிச்சுட்டு கடைசியில் கை வச்சு கூட புழிஞ்சுக்கலாம் சக்கையை. இப்போ எல்லாம் புழிஞ்சாச்சுப்பா, கை வச்சே நம்ம புழிஞ்சிக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இப்படி புழிஞ்சு இருந்தால் இப்படி போட்டாச்சு சக்கையை. இப்போ வந்து கேச்சு, இப்போ நான் டம்ளரில் ஊற்றிக்காரன். இப்போ இந்த டம்ளரில் ஊற்றுறப்பா, பருமையான கேரட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வந்து வயிற்று புண்ணு ஆற்றும், கண்ணுக்கு நல்லது, கல்லீரலை சரி பண்ணுது. நம்ம பச்சை கேரட்டை வாங்கி அப்படியே நம்ம இயற்கையாக சாப்பிட போகிறது இல்லை. எல்லாரும் அப்படி சாப்பிட மாட்டாங்க. பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிட்டா நல்லது தான், ஒரு சிலர் மாட்டேம்பாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் மாட்டேம்பாங்க. பொரியல் பண்ணி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அது பொரியல் அடுப்பில் வச்சாலே அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும், வைட்டமின் சத்தெல்லாம் போயிடும். இப்படி பச்சையாக சாப்பிடணும், முடிஞ்சால் பச்சையாக சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கீர் வச்சு பெரியவங்களில் இந்த பல்லாத வயசானவங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் காலையில் கொடுங்க, தேங்காய் பாலெல்லாம் கொடுத்துருக்குலையா, அதனால் காலையில் கொடுத்தா நல்லா செரிமானமாகும். இஞ்சி அந்த ஏலக்காய் வாசமெலாம் தூக்கலாக இருக்கும்ப்பா. இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையானாலும் ஒரு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இரும்பு சத்து உள்ளது, கால்சியம் உள்ளது, அதனால் அதையும் சேர்த்து நீங்கள் நல்ல ஒரு சத்தான பானமாக குடிச்சுக்கோங்கப்பா. வாழ்க வளமுடன்.